முதன்முறையாக எனக்கு அந்த நிலை ஏற்படும் போது எனக்கு 13 வயது. தூக்கத்திலிருந்து திடீரென கண் விழித்த போது படுக்கையிலிருந்து எழ முயற்சி செய்தேன். ஆனால் என் உடல் எனக்கு ஒத்துழைக்கவில்லை. என்னால் அசையக்கூட முடியவில்லை. என் மூளை வேலை செய்தாலும் என் தசைகள் தூங்கிக் கொண்டிருந்தன. என் அறை சூடாக இருப்பது போன்றும் சுவர்கள் மூடிக்கொள்வது போன்றும் உணர்ந்து நான் பயந்தேன். 15 வினாடிகளுக்கு பின் எல்லாம் இயல்பானது. என் உடல் மீண்டும் செயல்படத் தொடங்கியது. எனக்கு ஏற்பட்ட நிலைக்கு பெயர் ஸ்லீப் பேரலிசிஸ், அதாவது தூக்க முடக்கம் என நான் பின்னாளில் அறிந்து கொண்டேன் என்கிறார் லூக் மின்ஸ். மூளை விழித்திருக்கும் அதே நேரத்தில் உடல் தற்காலிகமாக செயலிழந்து காணப்படும் இந்த நிலை மிகவும் பொதுவானதுதான் என்று கூறும் லூக் மின்ஸ் இது தொடர்பான ஒரு விரிவான கட்டுரையை பிபிசி ஃபியூச்சரில் எழுதியிருக்கிறார். தனக்கு ஏற்பட்ட அந்த முதல் பயங்கரமான நிகழ்வுக்கு பின்னர் 2 அல்லது 3 இரவுகளுக்கு ஒருமுறை என தான் தொடர்ந்து தூக்க முடக்கத்தை எதிர்கொண்டதாகவும், அதிகமாக ஏற்படும்போது அதன் மீதான பயம் குறைந்து கொண்டே வந்ததாகவும் லூக் மின்ஸ் கூறுகிறார். ஆனால் தூக்க முடக்கம் உண்மையில் பலரது வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். சிலருக்கு மாயத்தோற்றம் தோன்றும் உணர்வோடு இந்த நிலை ஏற்படும். தனது அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்ற நிபந்தனையோடு லூக் மின்ஸிடம் பேசிய 24 வயது பெண்மணி ஒருவர் தனது 18 வயதில் முதன்முதலில் தூக்க முடக்கத்துக்கு உள்ளான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாராம். "நான் தூக்கத்திலிருந்து விழித்த போது என்னால் அசைய முடியவில்லை. ஒரு உருவம் என் ஜன்னல் திரைக்கு பின்னால் ஒளிந்திருப்பதை நான் பார்த்தேன். அது என் மார்பின் மீது தாவியது. அப்போது என்னால் கத்தக்கூட முடியவில்லை. தெளிவாகவும் உண்மையாகவும் இந்த சம்பவம் இருந்தது" என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒரு சிலர் பேய், பிசாசு, வேற்றுகிரகவாசிகள், இறந்து போன குடும்ப உறுப்பினர்கள் போன்றவர்களின் உருவங்களை மாயத்தோற்றங்களாக காண்கின்றனர். அவர்கள் தங்கள் உடலின் பாகங்கள் அந்தரத்தில் மிதப்பதாகவும் தங்களைப் போன்றே ஒரு உருவம் எதிரில் நிற்பதாகவும் எண்ணிக்கொள்கின்றனர். ஒரு சிலர் தேவதைகளை பார்த்ததாக நம்புகின்றனர். மனிதர்கள் தூங்கத் தொடங்கியதிலிருந்து இந்த தூக்க முடக்கம் இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். பிராங்கன்ஸ்டைன் என்ற நாவலை எழுதியதன் மூலம் அறியப்படும் பிரிட்டன் நாடக ஆசிரியர் மேரி ஷெல்லி தனது நாடகத்திற்காக ஒரு காட்சியை எழுத தூக்க முடக்கத்தை சித்தரிக்கும் ஒரு ஓவியத்தால் ஈர்க்கப்பட்டார். ஆனால் தற்போது வரை இந்த அரிய நிலை குறித்து மிகவும் குறைவான ஆராய்ச்சிகளை செய்யப்பட்டுள்ளன. அதே சமயம் கடந்த 10 ஆண்டுகளில் இது குறித்து அறிந்து கொள்வதற்கான ஆர்வம் அதிகரித்து வருகிறது என்று கூறுகிறார் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தூக்கம் குறித்து ஆராய்ச்சி செய்து வரும் பேலன் ஜலால். கனவின் போது ஏற்படும் முடக்கத்துக்கு சிகிச்சை அளிப்பதற்கான பல்வேறு வழிகள் குறித்து கடந்த 2020 தனது முதல் மருத்துவ பரிசோதனையை அவர் முடித்தார். ஆனால் 2011 உளவியலாளரான பிரையன் ஷார்ப்லஸ் இந்த நிலையின் பரவல் குறித்து மிக விரிவான ஆய்வை நடத்தினார். 50 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட 35 ஆய்வுகளின் தரவுகள் ஆய்வு செய்யப்பட்டன. 36,000 தன்னார்வலர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டனர். நினைத்ததை விட தூக்க முடக்கம் என்பது மிகவும் பொதுவானது என்பதை ஷார்ப்லஸ் கண்டறிந்தார். பெரியவர்களில் 8% பேர் ஏதோ ஒரு கட்டத்தில் அதை அனுபவித்ததாக கூறுகின்றனர். இந்த எண்ணிக்கை கல்லூரி மாணவர்களில் 28%, உளவியல் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மத்தியில் 32% அதிகமாகவும் உள்ளது. எனவே இது உண்மையில் அசாதாரணமானது அல்ல என்று ஷார்ப்லஸ் குறிப்பிடுகிறார். தூக்க முடக்கத்தை அனுபவித்த பின்னர் ஒரு சிலர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமானுஷ்ய விளக்கங்களுடன் தங்களுக்கு என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றனர். ஆனால் உண்மையில் இதற்கான காரணம் மிகவும் சாதாரணமானது என்று ஜலால் கூறுகிறார். இரவில் நம் உடல் தூக்கத்தின் போது 4 நிலைகளை கடக்கிறது. இறுதி நிலை விரைவான கண் இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இருக்கும்போதுதான் நாம் கனவு காண்கிறோம். இந்த நிலையின் போது நாம் கனவு காண்பதால் அப்போது நாம் உடல் ரீதியாக செயல்பட்டு அதனால் காயம்படுவதை தடுக்கும் விதமாக மூளை நமது தசைகளை செயலிழக்க செய்கிறது. ஆனால் சில சமயங்களில் இந்த நிலையின் போது மூளை முன்கூட்டியே விழித்துக் கொள்கிறது. இது உங்களை விழித்திருப்பதை உணர வைக்கிறது. ஆனால் உங்கள் மூளையின் கீழ்ப்பகுதி இன்னும் இறுதி நிலையில் உள்ளது என்று ஜலால் கூறுகிறார். மேலும் உங்கள் தசைகளை முடக்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை மூளை அனுப்புகிறது. மூளையின் உணர்வு பகுதி செயல்பட தொடங்கிவிட்டது. மனரீதியாக நீங்கள் விழித்து விட்டீர்கள். ஆனால் உங்கள் உடல் இன்னும் முடக்கத்திலேயே உள்ளது என்று ஜலால் விளக்குகின்றார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தூக்க மருத்துவ பேராசிரியரான காலின் எஸ்பி கூறுகையில், இது தூக்கத்தில் நடப்பதை போன்றது. தூக்கத்தில் நடக்கும் பெரும்பாலானோர் இதற்காக மருத்துவர்களை சந்திப்பதில்லை. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இது ஆர்வமான விஷயமாக இருக்கலாம் என்றார்.
தூக்க முடக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களில் 15-44% பேர் கடுமையான மன உளைச்சலை அனுபவிக்கின்றனர் என்று ஷார்ப்ளஸ் தனது ஆய்வின் மூலம் கண்டறிந்தார். தூக்க முடக்கத்தால் என்பதை விட இந்த நிலைக்கு நாம் எவ்வாறு வினையாற்றுகிறோம் என்பதிலிருந்து பிரச்சனைகள் உருவாகின்றன. அடுத்து எப்போது தூக்க முடக்கம் ஏற்படும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் அது குறித்து கவலைப்படுகின்றனர். தூங்கத் தொடங்கும் போதும் சரி, தூக்கத்திலிருந்து விழிக்கும் போதும் சரி, இது கவலையை ஏற்படுத்தும் என்று எஸ்பி கூறுகிறார். இதனால் உங்களை சுற்றி கவலை, அமைதியின்மை போன்றவற்றின் வலையை நீங்கள் பின்னிக் கொள்கிறீர்கள். இதன் விளைவாக பீதி தாக்குதல், அதாவது பேனிக் அட்டாக் ஏற்படுகிறது. உங்களின் உறக்க கட்டமைப்பு துண்டாடப்பட்டிருப்பதால் நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது தூக்க முடக்கம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். சிலர் தாங்கள் மல்லாக்கப்படுத்திருக்கும் போது இது அதிகமாக ஏற்படுவதை காண்கின்றனர். இருப்பினும் இதற்கான விளக்கங்கள் தெளிவாக இல்லை. தூக்க முடக்கத்துக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மிகவும் பொதுவான அணுகுமுறை இது தொடர்பாக விளக்கமாக கூறுவதுதான். நோயாளிகளுக்கு இந்த நிலைக்கு பின்னால் உள்ள அறிவியல் மற்றும் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கற்பிக்கப்படுகிறது. சில நேரங்களில் தியான பயிற்சிகள் பயன்படுத்தப்படுகின்றன. தூக்க முடக்கம் காரணமாக படுக்கைக்கு செல்ல பயப்படும் நபர்களிடமிருந்து பயத்தை அகற்றுவது, தூக்க முடக்கம் ஏற்படும் போது பதற்றமின்றி இருக்கச் செய்வது ஆகியவை இந்த சிகிச்சையின் முக்கிய நோக்கங்களாகும். நீங்கள் தூக்க முடக்கத்திற்கு செல்லும்போது உங்கள் மூளை அசையும்படி உங்களின் உடலுக்கு சமிகைகளை அனுப்புகிறது. ஆனால் தசைகள் செயலிழந்திருப்பதால் மூளைக்கு பதில் கிடைக்காது. இதன் விளைவாக தசைகளால் ஏன் நகர முடியவில்லை என்பதற்காக சொந்த விளக்கத்தை மூளையே உருவாக்கிக் கொள்கிறது. அதனால்தான் மாயத்தொற்றங்கள் உங்கள் மார்பின் மீது உட்கார்ந்து கொள்வது, உங்கள் உடலை பிடித்துக் கொள்வது போன்று உங்களை உணரச் செய்கிறது. சில மாயத்தோற்றங்கள் குறித்து விளக்குவது கடினமானது, முற்றிலும் வினோதமானதும் கூட. கனடாவைச் சேர்ந்த சிலர் சூனியக்காரி ஒருவர் தங்களது மார்பில் உட்கார்ந்திருப்பதை பார்த்திருப்பதாகவும், மெக்சிகோவைச் சேர்ந்தவர்கள் இறந்து போனவர்கள் தங்கள் மார்பின் மீது உட்கார்ந்திருப்பதை பார்த்திருப்பதாகவும் கூறுகின்றனர். இதேபோல் டென்மார்க் மற்றும் எகிப்து நாட்டு மக்களிடம் தூக்க முடக்கத்தின் அறிகுறிகள் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவை ஜலால் ஒப்பிட்டு பார்த்தபோது, டானிஷ் மக்களை விட அமானுஷ்யங்கள் மீது அதிகம் நம்பிக்கை கொண்டுள்ள எகிப்து மக்கள் அதிகம் தூக்க முடக்கத்தால் பாதிக்கப்படுவது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் அதிக நேரம் தூக்க முடக்கத்தில் இருப்பதும் தெரிய வந்தது. உங்களுக்கு கவலை, மன அழுத்தம் போன்றவை இருக்கும்போது உங்களின் தூக்கம் பாதிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் தூக்க முடக்கத்துக்கு உள்ளாக அதிக வாய்ப்புள்ளது என்று கூறும் ஜலால், நீ தூங்கும்போது ஒரு உருவம் வந்து உன்னை தாக்கும் என்று உங்கள் பாட்டி கூறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த பயத்தின் காரணமாக நீங்கள் அதிகமாக தூண்டப்படுவீர்கள். உங்கள் மூளையில் உள்ள பயம் மையங்கள் அதிக எச்சரிக்கையுடன் உள்ளன. எனவே ஆழ்ந்த தூக்க நிலையின் போது, என்னால் நகர முடியவில்லை, என்னை ஏதோ அழுத்துகிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள். இந்த நிலைக்கு பின்னால் பண்பாடு முக்கிய அங்கம் வகிக்கிறது என்று தெரிவித்தார்.